இன்று வெள்ளிக்கிழமை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது செல்வம் அதன் அதிபதியாகவும் அதை அள்ளி வழங்குபவளாகவும் திகழ்பவள் மகாலட்சுமி அவளே வீரர்களிடம் வீரலட்சுமியாகவும் தேசத்தைச் செழிக்கச் செய்யும் ராஜ்ய லட்சுமியாகவும் உணவுப் பொருட்களில் தானிய லட்சுமியாகவும் யோகிகளிடம் யோக லட்சுமியாகவும் மனச்சலனங்களை நீக்கும் தைரிய லட்சுமியாகவும் பிள்ளை செல்வம் அருள்வதில் சந்தான லட்சுமியாகவும் வீடுகளில் கிரக லட்சுமியாகவும் விளக்குகளில் தீப லட்சுமியாகவும் திகழ்கிறாள் நாம் அனைவரும் நம் வீட்டில் லக்ஷ்மி குடியிருந்து அருள ஆசைப்படுவோம் ஆனால் அதற்குரிய முறையை செய்வதில்லை அதை முறையாகவும் செய்வதில்லை தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுதல் தலைவாயிலைக் கழுவி கோலமிட்டு பூக்களால் அலங்கரித்தல் வெள்ளிக்கிழமை களில் வில்வத்தால் அர்ச்சித்து திருமகளை வணங்குதல் இனிப்புத்தானம் குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றால் லட்சுமி கடாட்சத்தை பரிபூரணமாகப் பெறலாம் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டியவைகள் ஒன்று கடைகளில் பெரும்பாலும் குபேர விளக்கு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் தாமரை திரி வைத்து அதில் விளக்கேற்றி வந்தால் குபேர அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓலையில் இரண்டு தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மந்திரம் கூறினால் செல்வம் பெருகும் மூன்று வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வீடை சுத்தம் செய்து சாம்பிராணி போட வேண்டும் அதனால் வீட்டில் கெட்ட சக்திகள் இருந்தால் விலகி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க முடியும் நான்கு லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையன்று உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் அரச மரத்தை பதினொன்று முறை சுற்றி வந்து அந்த மரத்தடியில் அமர்ந்து இருக்கும் விநாயகருக்கு பதினொன்று விளக்கு ஏற்றி வந்தால் பணவரவு அதிகரிக்கும் ஆறு பகீரதன் என்னும் மன்னன் இந்த விரதத்தை கடைப்பிடித்து தான் இழந்து போன தனது அரசுரிமையைத் திரும்பப் பெற்றான் என்ற வரலாறும் உண்டு ஏழு ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைப்பிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்ரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் நன்றி இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் நலமுடன்